நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவை கவுண்டம்பாளையம் பிரபு நகரைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் மினரல் வாட்டர் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இவர் பெரிய நாயகம்பாளையத்தை அடுத்த வீரபாண்டியைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பழகி வந்துள்ளார். இந்நிலையில் தான் நேற்று வெளியில் செல்லலாம் என்று கூறி சிறுமியை அழைத்து கொண்டு கவுண்டம்பாளையம் எருக்கம்பெனி அருகே உள்ள குப்பை கிடங்கு பகுதிக்கு அழைத்து வந்துள்ளார். அங்கு ஏற்கனவே காத்திருந்த சந்தோஷின் நண்பனான சதீஷ் என்புடன் சேர்ந்து சுரேஷ் அந்த சிறுமியை மிரட்டி பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளார். இது குறித்து துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த சிறுமி புகாரும் அளித்தார். இதையடுத்து தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் தான் 24 மணி நேரத்திலேயே குற்றவாளிகளான சந்தோஷ் மற்றும் சதீஷ் இருவரையுமே போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து துடியலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கோவை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர்.